மனுஷங்க மேலையும் மனிதாமனத்து மேலையும் ஏன் நம்பிக்கையை பறி கொடுக்க வச்சதுன்னு சொல்லி அவ கண்ணை திறக்க வைங்கப்பா. இங்க பாருமா, உன் வயசுல இருக்கிறப்போ உங்க அம்மா விரும்பின மனுஷன் வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஏமாத்திட்டாரு. அப்ப இருந்து காதல்ங்கிறது பொய்யணும், காதலிக்கிறது பெரிய தப்புன்னு அவ மனசுல ஒரு விதமான எண்ணம் ஆழமா பதிஞ்சிருச்சு. ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீ பிறந்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அப்ப இருந்து உன்னை தான் உயிரா நினைச்சு வளர்த்துக்கிட்டு இருக்க. தன்ன மாதிரியே நீயும் காதல் வலையில விழுந்து ஏமாந்துட கூடாதுங்கிற பயத்துல நீ சின்ன குழந்தையா இருக்கிறப்பவே உங்க அம்மா உனக்கு அந்த ராகவோட பையனுக்கு நிச்சயம் பண்ணிட்டான். இப்ப நீ அவ வார்த்தையை மறுத்து வீட்டை விட்டு போனா உங்க அம்மா உயிரோட இருக்குமா? பிரியமான என்னோடு தங்காமலே உன்னை தேடியே உயிர் தாவுதே. பிரியமான என்னோடு தங்காமலே உன்னை தேடியே உயிர் தாவுதே. முதல் மழை இதழிலா உடல் மனம் நனையுதா, நிலவானது தரை வந்தது நிஜமா, ஆயுளா
விடு விழி போகுதே. தாஜ்மகள் புது கவிதையின் அழகே வளர்ந்தும் ஜீவனான என்னோடு சொல்லாமலே அட என்னது நீ போகுதே. பிரியமான என்னோடு தங்காமலே உனை தேடியே உயிர் தாங்கே. சுதாஜிக்கு ராஜா வேணும்னா அம்மாவை மறந்துடணும், அம்மா வேணும்னா ராஜாவை மறந்துடணும். ஸ்டோரியில ஒரு திருப்பு மனம் வந்திருக்கு பாய். என்ன பட்டேலண்ணே, உனக்கு எல்லாம் ஸ்டோரி தானே? கொஞ்சம் சீரியஸா திங்க் பண்ணு, திஸ் இஸ் ரியல் லைஃப். சுதா, நீ ஒன்னும் கவலைப்படாத, உங்க அம்மாவை நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிற பொறுப்பு என்னது? சத்தியோ, ஆரல் ஒலிக்குது. ஒலிக்கிறது ஆரல் இல்லடா திந்திரி. இவங்க அம்மா வர சைடா என்னால சந்தேகப்பட்டு இங்கேயும் வந்துட்டாங்க. இப்போ என்ன சார்? நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, நான் ஒரு அற்புதமான பிளான் போட்டிருக்கேன். நீ உங்க அம்மா கூட்டிட்டு வந்திருக்கிற மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கலன்னு டிராமா. ஓகே, வேற ஒருத்தர் எப்படி மேரேஜ் பண்ணிக்குவா நானும் பாக்குறேன். நீ நிஜமாவே அப்படி சொன்னியா? That's my daughter. நீ பயப்படாதம்மா, அவன் விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். இந்த தனலட்சுமியோட பவர் என்னன்னு அவனுக்கு தெரியாது. பாண்டு, ஃபேக்டரிக்கு உடனே போன் பண்ணி செக்யூரிட்டி கார்ட்ஸ் இங்க வரவழைச்சு வீட்டை சுத்தி காவல் காக்க சொல்லு. சரிங்க. What's up sir? What happened? அது ஒண்ணும் இல்ல ராகவன் சார். பாம்பேல என் பொண்ணு போற இடத்துக்கெல்லாம் ஒரு பைத்தியக்கார பின்னாடி வந்து டிஸ்டர்ப் பண்ணுவானா. அவன் இந்த ஊரு கூட வந்து மிரட்டுறானா. Oh God! அமெரிக்க மாப்பிள்ளைய வந்து உட்பி பிங்கர்ல ரிங்கு ஓடுறதுக்கு நான் ஒருத்தன் இங்க இருக்க, எவனை ஒருத்த வந்து ஜூட் விடுறானா? நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, அவன் இந்த வீட்டு பக்கம் வந்தா கையோ கால எடுக்க வச்சிருக்கேன். பம்பாயில இருந்தோ மும்பைல இருந்தோ எவனை ஒருத்த இங்க வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ஃபாலோ பண்றானே, நான்சென்ஸ். அவளை எவன் ஃபாலோ பண்ணிட்டு போற உனக்கு என்ன மைசான்? அவளுக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இந்த ஆஸ்தி மொத்தம் அவளுக்கு சொந்த மாதிரி தான் சான். அமெரிக்கா தர உங்களுக்கு போன்? ஓ, அமெரிக்கால இருந்தா? இல்ல, இந்தியால இருந்தா. இந்தியா? அல்ல, நான் கான் பேசுறேன்.
காந்தப் நீங்களா? உனக்கு கெடு தீந்து போச்சு. ரெண்டு நாள்ல நீ 50 லட்சம் கட்டாட்டி போனா? இல்ல காந்தப், மேரேஜ். எங்கிட்ட எதுவும் பேசாதே. ரெண்டே ரெண்டு நாள் டைம், தட்ஸ் ஆல். டாட், இஞ்சி தின்ன குரங்காட்டம் ஏன் நீ இப்படி முழிக்கிற? என்ன பண்றது மைசன், அந்த காண்ட்ராஸ்கல் ஃபைனல் வார்னிங் தந்துட்டான். இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள அவன் பணத்தை அவங்கிட்ட தரலன்னா நாம ரிஸ்கில மாட்டிக்குவோம்.